குருவே சரணம். வணக்கம் ஐயா. பாலமுருகன், அரியலூர் மாவட்டம். நான் வந்து தேங்காய் எண்ணெயில் செய்யப்பட்ட மூலிகை சோப்பு செஞ்சு குடிசை தொழில் வந்து பண்ணிட்டு இருக்கேன். எல்லா பத்துக்கும் தேவையுள்ளவங்களும் கொடுத்துருக்கேன். மாசம் 200 சோப்பு செஞ்சு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு எனக்கு நிம்மதியான செயல் ஒன்று நடந்ததுங்கய்யா. தென்றல் ஐயா நிகழ்ச்சி நடத்துகிற ஆழ்மனம் பயிற்சி வகுப்புக்கு நான் கலந்துக்கணும். அதுக்கு வந்து 2000 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்கிட்ட பணமே இல்லை. என்னுடைய நண்பர் வந்து கால் பண்ணாங்க. சிவசங்கர் ஐயா திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து பேசினாங்கய்யா. என்ன பாலு, ஏன்னா வகுப்பில் ஜாயின் பண்ணிட்டேனு கேட்டாங்க. என்கிட்ட பணம் இல்லைங்கய்யான்னு. இரே, என்கிட்ட இருக்கிற பணம் 1400 ரூபா தான் இருக்குது. நான் அதை அனுப்பிடுறேன், நீ வகுப்புக்கு ஃபீஸ் கட்டிட்டுன்னாங்க. நானும் சரி ரைட்டு, 1400 ரூபா அனுப்புங்க, பேலன்ஸ் எங்கேயாவது நான் பார்த்து கட்டிடுறேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேங்கய்யா. அவர் பேசி ஃபோனை வைக்கிறாரு. ஒரு புது நம்பர்லேருந்து என் கால் வந்ததுங்கய்யா. நான் வந்து பாண்டிச்சேரிலேருந்து பேசுகிறேன் ஐயா. என்னோடய கஸ்டமர் பேசுகிறாங்க ஒருத்தவங்கய்யா. மகாதவன் ஐயா பேசுகிறேன். உங்கள் சோப்பு வந்து என்னோடய நண்பர் ஒருத்தர் கொடுத்தாரு. அந்த சோப்பில் கவரில் உங்கள் நம்பர் இருந்தது. எனக்கு வந்து சோப்பு இமீடியட்லேயே தேவைப்படுது, 10 சோப்பு வேணுங்கய்யா சொல்லிவிட்டு அவர் கூகுள் பே அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் அனுப்புங்க. அதாவது நான் சோப்பே அனுப்பலை, ஆனால் பணம் அனுப்புறதுல எனக்கு மும்பரமாக இருக்காரு. பணம் உடனே அனுப்பிட்டாரு. அவர் அனுப்பிட்ட பணத்துலேயே வந்து பரம்பரூர் ஃபவுண்டேஷன் ஆசிரமத்துக்கும் அன்னதானத்துக்கும் ₹100 அனுப்பிட்டேன். என்னால் முடிஞ்சதுயா. எனக்கு இது எல்லாம் என்னென்னா எனக்கு மகாவிஷ்ணு ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். குருவை சரணாகதி அடைஞ்ச பிறகு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்கலாமா, அது சரிதானா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். பல பேர் இதை ஏன்ட்டே கேட்குறீங்க. சரணாகதி அப்படின்ற விஷயத்த நான் எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன், ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன். எப்போ ஒரு மனிதன் சரணாகதி நிலைக்கு போகிறானோ அப்போ தான் அவனுடைய மனம் மனமற்ற நிலைக்கு போகும். ஏன்னா முழு நம்பிக்கை அவங்க குரு மேலேயோ இல்லை இறைவன் மேலேயோ இல்லை கடவுள் மேலேயோ இல்லை தெய்வசக்தி மேலேயோ இல்லை ரொம்ப பிடிச்ச ஆற்றல் மேலேயோ ஜோதி மேலேயோ விளக்கு மேலேயோ பிறை மேலேயோ ஏதோ ஒன்றில் வரும். அந்த நம்பிக்கை தான் ஆற்றலாகவே மாறும். அப்போ என்னென்னா சரணாகதி அப்படின்றதுக்கு உண்டான உண்மையான அர்த்தம் என்னென்னா அடுத்த கேள்வியே போகக்கூடாது. 100% நம்பணும், 200% நம்பணும், 1000% நம்பணும். உங்கள் நம்பிக்கை அந்த அளவுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்கணும். அந்த வகையில் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு மாபெரும் அதிசயங்கள் மிராக்கிள்ஸ்லாம் நடக்கும். அப்போது இதில் உங்களுக்கு இடையில நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க. சில பல ஆற்றல்களை கொடுத்தோ இல்லை வந்து சில பல புரிதல்களை கொடுத்தோ சில பல பக்குவங்களை கொடுத்தோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா நோட் பண்ணணும், நல்லா கவனிக்கணும். அவங்க உங்களை சோதனை பண்ணுவாங்க. எப்படி சோதனை பண்ணுவாங்கன்னா உங்கள் பிரச்சனையை முடிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கே அந்த பவரை கொடுத்துருவாங்க. பவரை கொடுத்துட்டு இதை இவன் பயன்படுத்துகிறானா இல்லையான்னு வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த சூழ்நிலையிலையும் இதை நான் சரி பண்ண மாட்டேன், ஸோ நான் சரி பண்ண மாட்டேன்னா என்ன, எல்லாமே தானாக நடந்துகிட்ருக்கு, நடத்தினவருக்கு எப்படி முடிக்கிறதுன்றது தெரியும். என்னுடைய முயற்சி என்பது நல்ல விஷயத்தை நோக்கி தர்ம பாதையை நோக்கி நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் அதை மிக சிறப்பாக எந்தவித ஸ்பெஷல் பவர்ஸ் இல்லாமல் முடிக்கக்கூடிய தன்மையை பிரம்மத்துக்கிட்டேயோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்டயோ உங்களுக்கு பிடிச்ச குருக்கிட்டயோ விட்டுறணும். உங்களால் அதை முடிக்க முடியும், உங்களால் அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குன்னாலுமே நீங்கள் அதை செய்யக்கூடாது. இதுக்கு பேர் தான் உண்மையான சரணாகதி நிலை. உங்களுக்கு வேணுங்கிறப்ப ஜாலியாக இருந்துக்கிட்டு வேணுங்கிறப்ப அவரை கூப்பிட்டுட்டு வேணுங்கிறப்ப கண்டுக்காமல் இருக்கிறது அது தவறு, மிகப்பெரிய டேஞ்சரில் இருக்கீங்கன்னு அர்த்தம். குருவை சரணாகதி அடைஞ்சதுக்கப்புறம் அது வேணும் இது வேணும்ன்ற கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 24 மணி நேரமும் 365 நாளும் அவங்க உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு நொடியும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால பயப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அப்பப்போ நம்பிக்கையெல்லாம் போகும். நம்ம பேசுகிறது கேட்குமா, நம்ம பண்ணுறது அவங்க பார்ப்பாங்களான்னு இருக்கும்போது மனதை கண்ணை மூடி மனசுக்குள்ளே அவங்கள நினச்சிக்கிட்டு பார்த்துக்குங்க. கொஞ்சம் சமாளிக்க முடியாத பிரச்சனைகளாக இருக்குது, இதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கன்னு மன அளவில் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணலாமே தவிர எப்போயாவது தான் அதுவும் எப்பயுமே நோன்ற மாதிரி கிடையாது. சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா முழு நம்பிக்கை தான். முழு நம்பிக்கையை வந்துருச்சுன்னா எப்படி அந்த இடத்துல கேள்விகளுக்கு இடம் இருக்கும். கேள்விகள் இருக்குனாவே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம், நம்பிக்கை இல்லைனாவே பிரச்சனை வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ குருவை சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா சாகிற வரைக்கும் எதுவும் கேட்கக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவையோ அவங்க பார்த்துப்பாங்க. அப்போதைக்கு பெரிய பெரிய விஷயங்கள் நடக்காத மாதிரி இருக்கும், ஆனால் அதனால் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும், மைண்டில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டைரக்ட் கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸு வெளிநாடுகளில் இருக்கிறவங்க வீட்லேயே இருந்துட்டு வெளியில் வர முடியாமல் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து கொடுத்துட்ருந்தோம். டைரக்ட் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய டீம் இணைந்து என்ன டிஸ்கஷன் பண்ணி என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா, வர்ற 21, 22 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கொடைக்கானலில் வந்து டைரக்ட் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. வர 21, 22 கொடைக்கானலில் ஒரு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில், ஒரு ரம்மியமான சூழ்நிலையில், ஒரு அற்புதமான ஒரு 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 வேறு லெவல் ஒரு லொக்கேஷனில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.